நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திரைத்தலங்கள் யூடியூப் சேனலில் பார்த்த கோவில்களை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொண்டாடுற பண்டிகைகளை பற்றியும் அந்த பண்டிகைகளுக்கு உண்டான முக்கியத்துவம் பற்றியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் தெரியாத வாளுக்கு ஒரு தகவலாக இருக்கட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சேன்னா நாளைக்கு யாருக்காவது தேவைன்னா அது யூஸ் ஆகுமே அந்த மாதிரி நினப்பில் தான் இன்னைக்கு ஒரு பதிவை நான் போடுறேன் அப்படி தான் மகாலய பட்ச மகாலயபட்சத்தை பற்றியும் தை அமாவாசையை பற்றியும் சில விஷயங்களை பற்றியும் நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இன்னிலேருந்து ஆரம்பித்த நவராத்திரியை பற்றி வருஷத்துக்கு நாலு நவராத்திரிகள் கொண்டாடுறோம் நாம் ஆதிசங்கரர் வந்துட்டு சுவாமி இந்து சமயத்துல சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறத ஆறு விதமா ஆறு சக்தி ஆறு பகுதியா பிரிச்சிருந்தார் ஒன்று சிவ வழிபாடு சைவ வழிபாடு இன்னொன்று வைஷ்ணவ வழிபாடு அதுக்கப்புறம் அம்பாளை வழிபடுறதுக்கு ஒரு சாத்த சமயம் அப்படின்னு அப்புறம் பிள்ளையாருக்கு கணாதிபத்தியம் முருகருக்கு சௌமார் மாரம் சூரியனுக்கு சௌமாரம்னு சொல்லிட்டு பிரித்து வச்சிருந்த அந்த மாதிரி இந்த சாக்த சமயத்துல அம்பாளை வழிபடுறதுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கு இந்த அம்பாளுக்கு வருஷத்தில் நாலு தடவை நவராத்திரி பண்றோம் இந்த நவராத்திரியில் ஆஷாட நவராத்திரிங்கிறது வந்து ஆடி மாசத்துல நடக்கிறது அது வாராகிய பிரதானமாக வச்சுண்டு பண்ணுறேன் நவராத்திரி அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சது சாரதா நவராத்திரிங்கிறது இந்த சாரதா நவராத்திரிங்கிறது வந்து ஒம்பது நாள் துர்காலக்ஷ்மி சரஸ்வதியை வச்சு கொலுபொம்மைகள்லாம் வச்சு தென்னிந்தியாவில் எல்லாருக்குமே தெரிஞ்சு ரொம்ப பெருசாக கொண்டாடுறோம் வட இந்தியாவில் அதை வந்துட்டு விஜயதசமின்னு சொல்லிட்டு பத்து நாளைக்கு கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் வசந்த நவராத்திரின்னு ஒன்று இருக்குது அந்த வசந்த நவராத்திரி லலிதா திரிபுர சுந்தரியை வச்சுண்டு பண்ணுற பூஜை அதுக்கு மெயினாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாக மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தை மாசத்தில் வரக்கூடிய ஷாமலா நவராத்திரி இந்த ஷாமலா நவராத்திரிங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது இது வந்து குப்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாள் குப்தம் அப்படின்னா மறைஞ்சி இருக்கிறது தான் நீங்கள் ஸ்ரீவாஞ்சியம் கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கிற குளத்தில் இருக்கிற தண்ணி பேர் வந்து குப்த கங்கைன்னு சொல்லுவாள் அதாவது கங்கையோட ஒரு பகுதி தான் இருக்குது தொண்ணூற்றி ஒம்பது பகுதியான கங்கை வந்து மறைவாக குப்தையாக அதாவது மறைஞ்சு இந்த இந்த ஸ்தலத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்ரீவாஞ்சியத்தில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி இந்த ஷாமலா நவராத்திரிங்கிறது வந்து குப்த நவராத்திரியில் ஒன்று இந்த நவராத்திரி ஒம்பது நாளில் ராஜ மாதங்கி அப்படிங்கிற அம்பாளை தான் நம்ம கொண்டாடுறோம் தை மாதத்தில் அமாவாசை முடிஞ்சு வர்ற பிரதமையிலேருந்து இந்த ஷாமலா நவராத்திரி ஆரம்பிக்கிறது இது ஒம்பது நாள் இது இந்த ஒம்பது நாளும் அம்பாளை வந்து ஒம்பது விதமான அம்பாளை இங்கே கொண்டாடுறோம் நம்ம அதில் அஞ்சாவது நாளாக வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு தான் எப்படி நம்ம தென்னிந்தியாவில் சரஸ்வதி பூஜையை நவமி மகா நவமி அன்னைக்கு நவராத்திரி போது புரட்டாசி மாதத்தில் வர்ற சாரதா நவராத்திரியில் வர்ற மகா நவமி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நாம் கொண்டாடுறோம் அடுத்து வர்ற விஜயதசமி அன்னிக்கு படிப்புக்கு இல்லை எந்த தொழிலை செய்ய ஆரம்பிக்கணும்னாலும் செய்யணும்னு சொல்லிட்டு செய்கிறோம் அந்த மாதிரி வட இந்தியாவில் இந்த ஷாம்லா நவராத்திரியில் வர்ற பஞ்சமி அன்னிக்கு வித்யாரம்பம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக செய்வா எந்த தொழிலையுமே வித்திய வித்தைகளையும் ஆரம்பிக்கிற நாளாக அன்னைக்கு வச்சுருக்கா அதுக்கு என்ன காரணம்னா அந்த பஞ்சமி அன்னைக்கு தான் சரஸ்வதி அம்பாள் அவதாரம் மணியின நாள் அப்படின்னு சொல்லப்படுறது இதில் இந்த கு குப்த நவராத்திரி அதாவது ரகசியமான நவராத்திரின்னு சொல்கிறோம் இல்லையா இதில் இந்த நவ நவதுர்கையை நம்ம வேண்டிக்கிறோம் இந்த ஒம்பது துர்கையை நாம் வேண்டிக்கும்போது நமக்கு படிப்பு நல்ல உத்தியோகம் கணவன் மனைவிக்குள்ள உண்டான பிரிவுகள் நீங்கி சன் அந்யோன்யம் கல்யாண தடை இருந்தால் அது நீங்கிறது இதெல்லாம் தரக்கூடியதாக இருக்குது இந்த சாரதா இது ஷியாமலா நவராத்திரிங்கிறது இப்போ இந்த ஷியாமலாங்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த அம்பாளுக்கு வந்து மாதங்கி அப்படிங்கிற பேர் இருக்குது மந்திரினி தேவி அப்படின்னும் சொல்லுவ அதாவது யாராவது யாருக்காவது ஒரு ஆலோசனை யாராவது வச்சுக்கோங்க ஒரு அப்போ பெரிய ஆலோசனை சொல்ற அதிகாரின்னு சொல்லி சொல்றோம் நம்ம மந்திரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு புத்தி சாமர்த்தியம் அப்படின்னு புத்தி சாமர்த்தியத்துக்கு இன்னொரு பேர் மந்திரம்னு இருக்கான் அப்போ புத்தி சாமர்த்தியமாக ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு ஆலோசனை பண்ணி ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைகள்லேருந்து தீர்த்தான்னாக்க அதுக்கு பேர் மந்திர ஆலோசனை அப்படின்னு அர்த்தமாக அந்த மாதிரி இந்த அம்பாளை இந்த மாதங்கிங்கிற இந்த மந்திரினி தேவியை நம்ம வணங்கினோன்னாக்க நமக்கு புத்தி சீக்கிரம் வரும் நல்ல ஞானம் கிடைக்கும் சாமர்த்தியமாக அதாவது சாதுயமாக சாமர்த்தியமாக இல்லை சாதுரியமாக பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடியதை கொடுப்பா இந்த அம்பாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இந்த அம்பாளை வந்து நிறைய பேரில் சொல்லி கூப்பிடுறா அதாவது நீல வாக்வாதினி ஷியாமலா லகு ஷியாமலா சுகஷியாமலா ராஜமாதாங்கி மாதாங்கி சர்வசித்தி மாதங்கி வாஸ்திய மாதங்கி சாரிக்க மாத ஷியாமலா சுகஷ்யாமலா அப்படின்லாம் நிறைய பேரில் இந்த அம்பாளை வந்து சொல்கிறார் இந்த அம்பாளுக்கு மாதங்கின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க மதங்க முனிவர்னு ஒருத்தர் இருந்தார் இந்த மதங்க மகரிஷிங்கிறவர் வந்து ஹிமவானோட ரொம்ப நண்பர் ஹிமவான் யாருன்னா பார்வதி தேவியோட அப்பா தான் இமவான் இமயத்துக்கு அதிபதியாக இருந்தவர் இமவான் இந்த பார்வதி தேவியோட அப்பாவாக இருக்கும்போது இந்த மதங்க முனிவர் வந்து ஷியாமலேவியை வழிபட்டு ஷியாமலாதேவியை பற்றியே தபஸ் பண்ணின்னு இருக்கார் எப்படி ஷியாமலாதேவி வந்தான்னாக்க அந்த காலத்தில் பண்டாசுரன் ஒரு அசுரன் இருந்தான் அந்த அசுரனை அழிக்கணும்னு சொல்லிவிட்டு ஆதிபராசக்தி என்ன பண்ணுறா ஸ்ரீ லலிதா மகா மகாத்ரிபுர சுந்தரியை அனுப்புகிறார் அப்போ இந்த லலிதா திருப்புற சுந்தரி போகும்போது அம்பாளுக்கு லலிதா திருப்புற சுந்தரிக்கு பதினாறு மந்திரிகளை துணைக்கு அனுப்புற இந்த பண்டாசுரனை கொல்லணும்னு சொல்லிட்டு அந்த பதினாறு மந்திரிகளில் அஹ் முக்கிய முக்கியமான பங்கு வகிச்ச மூத்த மந்திரியா இருந்தவ வந்து இந்த மாதங்கிங்கிற இந்த அம்பாள் இந்த அம்பால தான் இந்த மதங்க மகரிஷி வந்து வழிபாடு பண்ணி தபஸ் பண்ணி அவளே தனக்கு பொண்ணாக கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிண்டு பண்ணுறார் அதனால் இந்த மதங்க முனிவருக்கு அம்பாள் பிறக்கிறான் அதனால் மதங்க முனிவருக்கு பிறந்தபடியாக இவளுக்கு மாதங்கி அப்படிங்கிற பேர் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த தசமகா தேவிகள் சொல்லி பத்து பேர் இருக்கா இல்லையா அதில் இந்த மாதகிங்கிற அம்பாளும் இருக்காங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த அம்பாளுக்கு உண்டான நிறம் வந்து சிவப்பு கலரும் பச்சை கலரும் அம்பாளுக்கு பாயசம் நைவத்தியம் பண்ணி வேண்டிக்கலாம் இது வந்து குப்த நவராத்திரிங்கிறபடியாக இதை எப்படி பண்ணுறது பூஜைன்னா என்ன பண்ணுறதுன்னா கலசத்தில் அவகானம் பண்ணி அம்பாளை பண்ணலாம் இல்லையா நமக்கு யாரும் தரதுக்கு இல்லையா பரவாயில்ல நமக்கு தெரியலன்னா அதை பற்றி ஒன்றுமே இல்லை நம்ம நித்தியப்படி பூஜையிலேயே சுவாமிக்கு விளக்கை இந்த அம்பாளுக்கு சிவப்பு கலரில் ஒரு வஸ்திரம் ஒன்று இல்லை ஒரு சிவப்பு கலரில் ஒரு புஷ்பத்தை சாத்தி பாயசத்தை நேவீத்தியம் பண்ணி பதினாறு ஷோடச மந்திரங்கள் இருக்குது பதினாறு ப சோடஷம்னா பதினாறு அந்த பதினாறு மந்திரங்களை உண்டி சொல்லி அதாவது நாமாவளிகள் மந்திரங்கள் இல்லை அந்த நாமாவளிகளை மட்டும் சொல்லி இந்த அம்பாளை வணங்கினாலே அவள் அப்படியே குளிர்ந்து நமக்கு நம்ம கேட்டதை கொடுப்பாளாம்

அப்படிங்கிற பதினாறு நாமந்தான் இதை சொன்னாலே இந்த அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணினாலே போகிறோம் அப்படின்னு சொல்லப்படுறது எனக்கு இந்த மாதங்கி அப்படிங்கிற பேர் மதங்க முனிவர் அப்படின்னு கேட்கும்போது மகாகவி காளிதாஸ்னு ஒரு பழைய சினிமா ஒன்று வந்தது சிவாஜி கணேசன் நடித்தது அதில் அவர் பாடுவார் யார் தருவார் இந்த அரியாசனம்னு ஒரு பாட்டு இருக்கும் அதுக்கு முன்னாடி அவர் சொல்லுவார் மதங்கமாமுனிவரின் புதல்வியேன்னு சொல்லி சொல்லுவார் அப்போது அந்த மதங்கமாமுனிவர் யாருங்கிறது தெரியாமல் இருந்தது அந்த சின்ன வயசில் அதுக்கப்புறம் ஷாம்லா நவராத்திரியை போது தான் ஆஹா இந்த ராஜ தான் அவர் பாடியிருக்கார் மகாகவி காளிதாஸ் பாடியிருக்கார் அப்படிங்கிறது தெரிய வந்தது அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சங்கராபரணம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்தது அது ஒரு தெலுங்கு படமா இருந்தாலும் தமிழ்நாட்டிலையும் அந்த படம் அவ்வளவு அமோக வெற்றி பெற்றது ஏன்னா சங்கராபரணம் பாடல்கள் நிறைஞ்ச படமா இருந்தது அதுல நாங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே சொல்லின்றிருந்த ஸ்லோகம் அதுல சொல்லுவா மாணிக்க வீணா மொபலாய வந்தீம் மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மாஹேந்திர நீலத்யுதி கோமலாங்கி மாதங்க கன்யாம் மனசாஸ்மராமி இது வந்து ஸ்கூல் நாள்லேருந்து சொல்கிறது ஆனால் அதோட அர்த்தம்லாம் தெரியாமல் அப்படியே கிடுகுடு கிடுகுடுகுன்னு சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு ஓடி போயிடுவான் இந்த அம்பாளை பற்றி படிக்கும்போது தான் தெரிகிறது இந்த அம்பாளுக்கு வந்து லகுஷாமலா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இந்த குண்டான உண்டான தான் இந்த மாணிக்க வீணா முபலாலயம் எந்திம் மதாலசியாம் மஞ்சுள வாக்விலாசன்யம் மாகேந்திர நீலத்யுதி கோமலாங்கி மாதங்க கன்யா மனசாஸ்மராமிங்கிறது லகுஷ்யாமலாக்கு உண்டான மந்திரம்ங்கிறது அதுக்கப்புறம்தான் தெரிய வந்தது லகு அப்படின்னா என்ன அர்த்தம் ரொம்ப சுலபமாக நடக்கிறது அப்படின்னு அப்போது ரொம்ப சுலபமாக ஞானத்தை வேண்டுறவா ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு நடக்கணும் அப்படின்னு நினச்சோன்னாக்க சித்தி ஆகணும்னு நினச்சோன்னாக்க இந்த லகுஷ்யாம்லா மந்திரத்தை சொன்னாலே போகிறோம்ங்கிறது தெரிய வந்தது ஆனால் சின்ன வயசில் இதுக்கு தான் இந்த மந்திரம் சொல்லணும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடிங்கிறது தெரியாமல் அப்படியே சொல்லி கொடுத்ததை எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ தெரிஞ்சபடியாக அதை சொல்லலாம் இந்த அம்பாள் வந்து அழகாக ஒரு மாணிக்க வீணையை கையில் வச்சின்னு இருப்பாள் அவள் வந்து அழகான வாக்கு உடைய வாக்கு உடையவள் அதனால் இவ்வளோ வேண்டினால் எல்லா கலைகளும் எல்லாமே லகுவாக அதாவது ரொம்ப சுலபமாக வரும் அப்படிங்கிறது இந்த லகு ஷியாமலாவை பற்றினது அதுக்கப்புறமா வாக்குவாதினி ஷியாமளான்னு இந்த அம்பாளுக்கு இருக்குது வாக்குவாதினிங்கிறதுக்கு மந்திரம் இருக்குது நம்ம கோவில் எடுத்தோன்னா திருக்கோலக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீர்காழியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அங்கே அம்பாள் வந்து ஓசை கொடுத்த நாயகியாக இருக்கா அதாவது பொற்றாலத்தில் தட்டி பார்க்குறாராம் ஞான சம்பந்தர் அம்பாள் வந்து குழந்தை கையை சுலந்து போகிறதுன்னு சொல்லிவிட்டு சிவன்கிட்ட க கேட்டதுக்கு சிவன் வந்து தாளபுரீஸ்வரர் தாளத்தை கொடுத்துட்றார் ஆனால் அம்பாளை சோதனை பண்ணணுங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுறார் குழந்தை கொடுத்த தாளம் வந்து பொற்றாலமாக கொடுக்குறார் ஒரு பொண்ணையும் பொண்ணையும் இடித்தோன்னாக்கா சத்தம் வராது அந்த மாதிரி இந்த குழந்தை இந்த பொற்றாலத்தை தட்டுறதான்

நான் போயிருந்தபோது பார்த்தது காதில் கேட்டது ரெண்டுத்தையுமே சொல்கிறேன் ஒன்று வந்து ஒருத்தருக்கு ஒரு குழந்தை ஒரு ஏழு எட்டு வயசாக வரைக்கும் பேசவே இல்லையாம் அவள் இங்கே வந்து வாக்குவாதினி ஹோமம் பண்ணி அங்கே அந்த தேனை அம்பாள் கிட்ட கொடுத்து இந்த குழந்த நாக்கில் தடவி சாப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருத்த அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தலபுராணத்தில் இருக்குது அதை விட எனக்கு தெரிஞ்சவா ஒருத்தருக்கோசரம் நான் போய் வேண்டின்ட்டு அவா குழந்தை இன்னைக்கு நன்னாவே பேசின்னு இருக்குங்கிறது கண்டிப்பாக பதிவு பண்ண வேண்டிய விஷயம் அந்த வாக்குவாதினி ஷியாமளையா இருக்கிறதும் இந்த அம்பாள் தான் நகுல ஷியாமலை அப்படின்ட்டுருக்கா நகுலி அப்படின்ட்டுருக்கா நகுலின்னா என்ன ஆறுதுன்னா ஒருத்தருக்கு எவ்வளோதான் ஞானம் இருந்தால் கூட சில சமயம் அந்த அதீத ஞானத்தினாலேயோ இல்லாட்டி கர்வத்தினாலேயோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறோம் அந்த தப்பு பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது அந்த மாதிரி தப்பு எதுவும் ஏற்படாமல் இருக்கணும் நகுலி அப்படின்னாக்கா நகுல்னாக்க கீரியம் அந்த கீரைக்கு உண்டான அந்த விஷம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வேணும்னாக்க இந்த நகுலி ஷியாமலையை வேண்டிக்கணும் அப்புறம் சர்வசித்தி மாதங்கி வாஸ்ய மாதங்கி சாரிகா ஷியாமலா சுகஷ்யாமலா ராஜ மாதாங்கி அசந்தி ஷியாமலா அப்படின்னு சொல்லி இந்த அம்பாள் நிறையா ரூபத்தில் இருந்துட்டுருக்க இந்த ஒம்பது நாளும் இன்றைக்கி ஆரம்பித்து ஒம்பது நாளுமே அம்பாளுக்கு உண்டான இந்த ஷியாமலா நவராத்திரி ஆரம்பிச்சிடுறது யாருக்கெல்லாம் முடியிறதோ அன்னைக்கு ஒரு இந்த பதினாறு சோடச உபாசனையால் இந்த அம்பாளை வேண்டிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அம்பாளுக்கு ஒரு பாயசம் நேவேத்தியம் பண்ணி இல்லை முடிஞ்சவா ஷியாமலா அஷ்டோத்திரமோ ஷியாமலா சகசரநாமமோ ஷியாமலா நாமத்தையோ சொல்லி அம்பாலோட பரிபூர்ண அனுகிரத்தையும் பெறணும் சொல்லி எனக்கு தெரிஞ்ச இந்த ஷியாமலா நவராத்திரிங்கிற விவரத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம் தேங்க் யூ